இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது முடியை நல்லா அடர்த்தியாக கருப்பாக நீளமாக வளர வைக்கும். ரொம்ப முக்கியமாக இது உங்களோட ஸ்கேல்பில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதையுமே சரி பண்ணி தரும். இந்த ஆயிலை பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக ரெட் கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு இது நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை நமக்கு கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னே தெரியல நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கமெண்ட் பண்ணது ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது வேம்பாலப்பட்டை என்ன சிஸ்டர், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை ஆயில் யூஸ் பண்ணலாமா, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். பொதுவாக வந்து ஹேர் க்ரோத் சேலஞ்சுனா தான் எல்லாருமே ஒரே மாதிரி கமெண்ட் பண்ணி எப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் இந்த பட்டையை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பட்டை என்ன, அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எப்படி வந்து நம்மளோட ஹேர் இருக்கும், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேம்பாலப்பட்டைனா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பட்டை வந்து வேம்பாலம்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது தான். இந்த பட்டை வந்து பேசிக்காக ஹேர் ஆயிலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஹேர் கலரிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கல நிறைய பேர் காலில், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இது நிறைய மருத்துவ குணம் கொண்டது தான். ஆனால் மேக்ஸிமம் இதை வந்து அப்ளை பண்ணுறது ஹேர் பெனிஃபிட்ஸ் உள்ளதுக்காக தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ஹேர் டையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரட்டாஜோல்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர், அந்த பேர் எனக்கு சரியாக வாசிக்க தெரியல, அந்த மாதிரி ஒரு நேமில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து வேம்பாலப்பட்டையோட பேர் தான், இங்கிலீஷில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டை வந்து பேசிக்காக நம்மளோட ஹேருக்காக யூஸ் பண்ணுறது, முக்கியமாக ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறது ஹேருக்காக தான். ஸோ ஹேருக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு தரும்னா, இதை வந்து நம்ம ஹேர் ஆயிலாக அப்ளை பண்ணும்போது நம்ம ரெகுலர் ருட்டீனாகவே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது முடியோட, அதாவது முடி வந்து நல்லா நீளமாக வளர வைக்கும். அதே மாதிரி இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நாங்கள் வந்து இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணோம், இந்த பட்டையை பற்றி எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்ல. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய ஹேர் கேர் ருட்டீன் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பாட்டிலில் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டிலில் வந்து வேர் இதெல்லாம் போட்டு ஒரு 60 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த பாட்டில் வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு தலைக்கு தேங்கம்மா, இது வந்து முடி நல்லா வளருமா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க கடையில். அதில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் நானும் எங்கள் அக்காவும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த எண்ணெய் ஃபுல்லாக ரெட் கலரில் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணலாமா வேணாமா, நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க, என் அப்பா வந்து தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தோம். எங்கள் அப்பா வந்து மறுநாள் அந்த கடையில் போய் கேட்டுட்டு வந்து அது என்ன வந்து எதுக்கு எண்ணெய் ஊற்றினதும் அது சிகப்பு கலரில் வருது, எங்கள் அப்பா கடையில் போய் கேட்டுட்டு வந்து எங்கள் கிட்டே சொன்னாங்க, இது வந்து ஒரு பட்டையாமா, அதனால தான் வந்து எண்ணெய் ஊற்றினதும் அது வந்து சிகப்பு கலரில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த ஆயிலையே யூஸ் பண்ணோம். ஸோ நான் தேங்காய் எண்ணெய்க்கு அப்புறமா யூஸ் பண்ண ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்னா நான் இந்த ஆயிலை தான் சொல்லுவேன். ஸோ இது எல்லா மூலிகை பொருளும் போட்ட ஒரு ஆயிலை தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீட்டில் தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம். ஸோ இந்த பட்டை வந்து நான் வந்து வீடியோக்காக கொடுக்கல, நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரி சொன்னேன். ஸோ இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இதுதான் வேம்பாலப்பட்டை. இது வந்து எவ்வளோ அடர்த்தியாக, அதாவது கூந்தல் நம்மளோட முடி வந்து எவ்வளோ நெருக்க நெருக்கமாக இருக்கும் அதே மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட முடியோட அடர்த்திக்கும் நீளத்துக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பொதுவாக இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப் இச்சிங்னஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா குறைச்சி தரும். அதே மாதிரி முடியவும் நல்லா நீளமாக வளர வைக்கும். ஸோ இந்த பட்டையை வந்து இதை மட்டும் சேர்த்து நீங்கள் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிங்கன்னா அது அந்தளவுக்கு பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது கூட இதோட சேர்ந்து, அதாவது இதோட வகைன்னு சொல்லுவாங்களா, அதையுமே நம்ம யூஸ் பண்ணணும். இது எப்படி ஒரு பட்டையாக இருக்கோ அதே மாதிரி ஒரு மரத்தோட வேர், அப்படி இல்லைன்னா மரத்தோட பட்டை, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து முக்கியமாக நம்மளோட வேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வேர்லேருந்து முடிய வளர வைக்கும். ஸோ அதனால் இது கூட நான் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன், அது வந்து இன்னும் நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக இது கூட நான் எடுத்துக்கிட்டது ஜடாமன்சி தான். ஜடாமன்சியும் ஒரு வகையான வேர் தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நெருக்கமாக அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்மளோட முடியவும் வந்து நல்ல நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும். கொத்து கொத்தாக முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் இது நமக்கு தரும். இந்த ஜடாமன்சி நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மூலிகை வாசம் கிடைக்கும், பயங்கரமான ஒரு ஸ்மெல்லில் இருக்கும், செம்மையாக இருக்கும் இந்த வாசம். மூணாவதாக எடுத்துக்கிட்டது வெட்டி வேர் தான். வெட்டி வேர் வந்து எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளோட வேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். ரொம்ப
முக்கியமாக நீங்கள் வெட்டி வேர் சேர்க்கும்போது ஸ்கேல்ப்பில் வந்து டேண்ட்ரஃப் வராது. நிறைய பேருக்கு வந்து இச்சிங்னஸ் அதிகமாக இருக்கலாம், அதையுமே கண்ட்ரோல் பண்ணும். சம்மர் சீசனில் வரக்கூடிய ஹீட்டை வந்து நல்லாவே குறைச்சி தரும். ஸோ வெட்டி வேர் வந்து நம்ம சம்மர்லேயும் யூஸ் பண்ணலாம், வின்டர்லேயுமே யூஸ் பண்ணலாம். வெட்டி வேர் வாசம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், இதுவுமே வந்து நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும். இப்போ ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பட்டை வேரெல்லாம் பார்த்துட்டோம்ல, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காய் தான். அதாவது என்ன காய்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதுவும் வந்து நம்மளோட முடியை வேர்லேருந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வளர வைக்கும். உங்களுக்கு ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருக்குது, முடி வந்து ரொம்ப வந்து இழுத்தாலே முடி வந்துடுது அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இது நம்மளோட ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணும், முடியவும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வளர வைக்கும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது ட்ரை நெல்லிக்காய். நீங்கள் வந்து பொடியாக கிடச்சாலே எடுத்துக்கலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் எடுக்கக்கூடாது, அது வந்து ஆயில கெட்டு போக வச்சிடும். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். ஸோ நேராக நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் 150 ml கோகோனட் ஆயில் சேர்த்து இதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நம்ம ஆயிலை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் ஆயில் சீக்கிரமாக கெட்டு போகாது. இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப வந்து ஹீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா ஆயில் ரொம்ப சூடாகி கருகிற மாதிரி ஒரு ஸ்மெல் அடிச்சிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஒரு 5 minutes கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆயில் நல்லா முற வர ஆரம்பிக்கும், ஆயிலோட ஸ்மெல்லுமே வந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலோட ஹீட் கொஞ்சம் குறையட்டும், அது வரைக்கும் இது அப்படியே விட்டுடலாம். ஆயில் லேசாக சூடு ஆறிடுச்சு, இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது நெல்லிக்காய், 5 நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி சடாமன்சி வந்து ஒரு வேர் மட்டும் போதும். வெட்டி வேரை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம பாட்டிலில் சேர்க்குற அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக வேம்பாலப்பட்டை, இதுவும் வந்து ஒரு துண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்டோட சைஸ் எல்லாமே வந்து 150 ml கோகோனட் ஆயிலுக்கு. நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோகோனட் ஆயிலை இதோட சேர்த்து ஊற வச்சிடலாம். இந்த ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படி விட்டுருங்க. குறைஞ்சது வந்து ஒரு 8-10 மணி நேரமாவது இது நல்லா ஊறணும். பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போவே வந்து நல்லா கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கும்போது இன்னுமே அது நல்ல டார்க் சிகப்பு கலரில் இருக்கும். காலையில் எடுத்து பார்க்கும்போது ஆயிலோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு ரெட் கலரில் ஆயிடுச்சா. ஸோ இந்த வேம்பாலப்பட்டை ஊற ஊற நமக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் வரும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், வேம்பாலப்பட்டை வந்து ஆயிலில் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகும். இதே இது நீங்கள் தண்ணியில் போட்டு பாருங்களேன், கலர் மாறவே மாறாது. ஏன்னா ஆயிலில் தான் அது நல்லா அப்சர்வ் பண்ணும், தண்ணியில் மிதக்க தான் செய்யும். இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் எந்த பாட்டிலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு தான் சேர்க்கணும். இப்போ ஆயிலை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது முடியை நல்லா அடர்த்தியாக கருப்பாக நீளமாக வளர வைக்கும். ரொம்ப முக்கியமாக இது உங்களோட ஸ்கேல்பில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதையுமே சரி பண்ணி தரும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஆயிலே நம்ம உள்ளேயே போட்டு வச்சிடலாம். ஏன்னா இது நல்லா ஊறும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நம்மளோட முடிக்கு. அதனால் இது எல்லாத்தையும் உள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். இந்த ஆயிலை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா இதை வெயிலில் 2 நாளைக்கு வச்சுருங்க. வெயில் படுற மாதிரி வைங்க. அது வந்து எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, வெயில் வந்து படப்பட இது வந்து வெயிலே நல்லா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த வேரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்லாம் வந்து வெயில் படும்போது முழுமையாக இந்த ஆயிலில் இறங்கும். இப்போ ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆயிலை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து நல்ல ஒரு வாசம் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நமக்கு பிராண்டட் ஆயில் இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இருக்காது. ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த டைம்லலாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்க, நான் ஆயில் வைக்க போகிறேன் அப்படின்ற டைமில் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் ஆயில் வைப்பேன், மற்ற நாளில் எனக்கு ஆயில் வச்சா பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் எப்போ வாஷ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முத நாள் நைட்டு ஆயில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி பேசிஸ்லேயுமே நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் நேற்று தான் ஆயில் வச்சேன், ஸோ நான் ஆயிலி ஹேரில் இருக்கேன். இருந்தாலும் இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் ஏற்கனவே செம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், இதில் மறுபடியும் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆயில் வந்து எப்போவுமே கையை விட்டு எடுக்கக்கூடாது. ஒன்று வந்து இப்படி சாய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக உங்களோட விரலில் மட்டும் ஆயிலை டச் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல்பில் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது முடியோட வேரில் வந்து நல்லா இறங்கும். நீங்கள் இதை வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு குளித்தா கூட நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஜென்டிலாக லேசாக மசாஜ் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா தூண்டிவிடும். முடியோட இரத்த ஓட்டத்தையும் நல்லாவே வந்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, முடியோட வேரில் வந்து நல்ல ரத்தம் போகிறதுக்கு இந்த மசாஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆயிலி ஹேரில் இருக்கிறதுனால எனக்கு சிக்கு விழலை. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முடியை நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அப்புறமா தான் ஆயில் அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களோட ஹேரில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இந்த ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு நாளாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, அதுதான் வந்து நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.